அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலிங் ஆஃபீஸர் டூ அவங்களுடைய டூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய முதல் பணி அழியாத மை இடுதல். வரக்கூடிய வாக்காளர்களுக்கு அழியாத மையிட வேண்டும். அதுக்கடுத்து 17A பதிவேடு பூர்த்தி செய்ய வேண்டும். மூணாவதாக என்ன அப்படின்னா, வாக்காளர்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் கொடுத்து அனுப்ப வேண்டும். அழியாத மை இடுதல். வரக்கூடிய வாக்காளர்களின் இடது கை ஆள்காட்டி விடலை ஆய்வு செய்து துணி கொண்டு துடைத்து அழியாத மையிட வேண்டும். ஒருவேளை அவருக்கு வந்து ஆள்காட்டி விரல் இல்லாத பட்சத்தில் அதுக்கு அடுத்த வேண்டும். அதுவும் இல்லாத பட்சத்தில் அதுக்கு அடுத்த விரலாக நாம் ஆய்வு செய்து நாம் இடது கையில் மையிட வேண்டும். ஒருவேளை இடது கை இல்லாத பட்சத்தில் வலது கையில் மேல் சொன்னவாறு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு விரலில் வந்து நம்ம வந்து மையிட வேண்டும். கண்டிப்பாக வரக்கூடிய வாக்காளர் அனைவருக்குமே வந்து மையிட்டு அதுக்கு அடுத்தபடியாகத்தான் அவரை வந்து பீத்திரிக்கு அனுப்ப. இரண்டாவது பணியானது 17A ரிஜிஸ்டர் பூர்த்தி செய்தல். 17A பதிவேட்டில் பதிவுகள் செய்து வாக்காளரின் கையொப்பம் அல்லது பெருவிரல் ரேகை பதிவை பெற வேண்டும். பதிவேட்டில் உள்ள அனைத்து களங்களையும் குறிப்பாக புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை எண் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட இதர ஆவணங்களின் விவரங்களின் சுருக்கத்தையும் எண்களின் கடைசி 4 இலக்கத்தையும் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். இது 17A ரிஜிஸ்டர். இதை வந்து பூர்த்தி செய்யும் விதம் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை போன்று எல்லா காலத்தையும் விடுபடாமல் பூர்த்தி செய்ய வேண்டும். ஓட்டர் ஸ்லிப் கொடுத்தல். படத்தில் காட்டியுள்ளவாறு உங்களுக்கு வந்து ஓட்டர் ஸ்லிப் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை 1000க்கும் மேற்பட்ட ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய வாக்காளருக்கு ஒரு ஓட்டர் ஸ்லிப் கொடுக்கணும். இல்லை, ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஆஃப் எலெக்டர் அஸ் பர் காலம் 1 ஆஃப் தி ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ். இதில் வந்து 1, 2, 3 சொல்லிவிட்டு மொத்தத்தை வந்து நீங்கள் வந்து லைனாக வந்து எழுதி வச்சுக்கிறேன்னு. அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ் அஸ் என்டர் இன் தி எலெக்டர் ரோல். அவருடைய சீரியல் நம்பர் வந்து என்னவோ அந்த சீரியல் நம்பர் வந்து P1 வந்து வாசிப்பாங்க. வாசிக்கிறப்பவே நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து பூர்த்தி செய்து வச்சிட வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா P2 சைன். இந்த P2 சைனானது முதல் நாள் இரவே வந்து 50% சீட்டில் வந்து நீங்கள் சைன் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஓட்டுப்பதிவு அன்னைக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து வரவங்ககிட்ட வந்து நம்ம ஓட்டர் ஸ்லிப்பை வந்து தர முடியும். இந்த சீட்டு வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ண வேண்டும். வரக்கூடிய ஒவ்வொருத்தரிடமும் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஸ்லிப் இது. ஸோ இந்த மூன்று பணியும் நம்மளுடைய P2 அவர்களுடைய தலையாய பணி. இது மூணையுமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நன்றி.